தமிழ் ஃபார்மாக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நாங்கள் வீடியோ விடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டியூபர்குலோசிஸ் அதாவது காசு நோய் அப்படின்றத தமிழில் சொல்லுவாங்க. இந்த டியூபர்குலோசிஸ் எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் தான் இந்த டியூபர்குலோசிஸ் நடக்கும். இந்த பாக்டீரியா என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராட் ஷேப்பில் இருக்கும், நீ ஆக்சிஜன் அதிகமாக இருக்க இடத்துல தான் வாழும். அதே மாதிரி இதோட செல்வால் வந்து வேக்சி செல்வால் அப்படின்வாங்க. சரி, இந்த ராட்ஸ் இந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுதான் இது வந்து லங்ஸை போய் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அதே மாதிரி இது வேக்சி செல்வால் வந்து மைக்கோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பொருளால் தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த மைக்கோலிக் ஆசிட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங்கில் இது இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டியூபர்குலோசிஸ் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் பாதிக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்களை பாதிக்குது. இந்த 2 மில்லியன் மக்களுக்குமே டியூபர்குலோசிஸ் வந்தால் ஏன் எல்லாரும் நோய் வந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்விக்கான பதில் என்னன்னா, இந்த 2 மில்லியன் பேர்ல 2 வகையாக பிரிக்கலாம். லேட்டன்ட் ஆக்டிவ் அப்படின்ற பேர் 2 வகையாக பிரிக்கலாம். லேட்டன்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதோட சிம்டம்ஸ் இருக்காது. ஆக்டிவ் பார்த்தோன்னா அந்த நோய் வந்து அவங்கள பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். லேட்டன்ட்லேருந்து ஆக்டிவாகவும் வரும், அது காரணம் வந்து எய்ட்ஸ், அதாவது அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் கம்மி பண்ணும். அதே மாதிரி ஏஜ் இன்னொரு ஃபேக்டர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியூபர்குலோசிஸோட பேத்தோஃபிசியாலஜி, இது நம்ம உடம்புக்குள்ள வந்து என்ன பண்ணும், என்னென்ன பண், எதனால் இந்த மாதிரிலாம் நடக்குது, எதனால் லேட்டண்ட்டாக இருக்கும், எதனால் ஆக்டிவ் ஆகுது. டியூபர்குலோசிஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லங்ஸோட டிஷ்யூஸில் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அங்கே வந்து அதுங்களை தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ரெப்ளிகேட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு சிக்னல் போகும் நம்ம மேக்ரோஃபேஜஸ்க்கு. நம்ம மேக்ரோஃபேஜஸ் வந்து இதை என்கல்ஃப் பண்ணி கொல்லப்பாக்கும், ஆனால் அது முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா, இந்த வேக்சி செல்வாவில் வந்து இந்த டிஸ்ட்ரக்டிவ் என்ஜைம்ஸ்லேருந்து காப்பாற்றிக்கும். அதே சமயம் என்ன பண்ணனா, மேக்ரோஃபேஜஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளவே இந்த மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்றது மல்டிப்ளை பண்ணிக்கும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம மைக்ரோ நம்ம பார்த்த மாதிரி இப்போ மேக்ரோஃபேஜஸ் அஃபெக்ட் பண்ணிடுச்சுனா அடுத்த இம்யூன் செல்ஸுக்கு சிக்னல் கொடுக்கும். இம்யூன் செல்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிட்டு கிரானுலோமா ஃபார்ம் பண்ணும். இந்த கிரானுலோமா ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்கிறதுக்கு தான் இந்த கிரானுலோமா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இது வரைக்கும் நடக்கிறத வந்து நம்ம பிரைமரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரானுலோமா லீக்கோ ஆகல, எதுவுமே ஆகல, அதனால் அது இன்டாக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி பிரைமரி டியூபர்குலோசிஸ் சிம்டம்ஸ் கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா, இந்த கிரானுலோமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்யூன் சிஸ்டம்ஸ் வீக் ஆகும். ஏஜ் ஆகிற நிலையில் மற்ற ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களால் கம்மியாகும். மோஸ்ட்லி பார்த்தோன்னா எய்ட்ஸ் அண்ட் ஏஜ் தான் வந்து மெயின் காரணம். இந்த கிரானுலோமா வந்து உடஞ்சிருச்சுனா தான் நம்மளுக்கு வந்து இந்த பாக்டீரியா ஆக்டிவ் ஆகும். அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எய்ட்ஸோ இல்லை இந்த ஏஜ் அதிகமாகச்சுனோ இம்யூன் சிஸ்டம் வந்து லைட்டாக டிஸார்டர் ஆகும். அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூத்தில் இருந்த மாதிரி ஆக்டிவாக இருக்காது. இது டிஸார்டர் ஆகிறப்ப பார்த்தோம்னா ரப்ச்சர் ஆகும் இந்த கிரானுலோமா. இந்த கிரானுலோமா ரப்ச்சர் ஆகிறப்ப என்ன ஆகுனா, மைக்ரோ பாக்டீரியம் வெளில வந்துடுது. இந்த மைக்ரோ பாக்டீரியம் வெளில வந்து என்ன பண்ணுன்னா, செகண்டரி டியூபர்குலோசிஸ் அப்படின்றத காஸ் பண்ணும். பிரைமரி டியூபர்குலோசிஸ் வரைக்கும் பேஷண்ட்ஸ் லேட்டன் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. செகண்டரி டியூபர்குலோசிஸ்க்கு அப்புறம் தான் ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. இன்கேஸ் இந்த கிரானுலோமா உடையில அப்படியே தான் இன்டாக்டாக இருக்குன்றப்ப மைக்ரோ பாக்டீரியம் வெளில வரலனா பேஷண்ட்ஸ் அப்படியே லேட்டன் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. செகண்டரி டியூபர்குலோசிஸ் அப்படின்றது எங்கெங்கே தாக்கும், அதாவது மெயின் சைட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எங்கெங்கன்னு பார்த்தோன்னா, செர்விக்கல் லிம்ப் நோட், கிட்னிஸ், மெனிஞ்சைஸ் லேயர்ஸ் ஆஃப் பிரெயின், லம்பா வெர்டிப்ரே, அப்புறம் அட்ரினல் கிளாண்ட், லிவர், இதுதான் வந்து மெயின் சைட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது எந்தெந்த டெஸ்டிங் மூலியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பியூரிஃபைடு ப்ரோட்டீன் டிரைவேட்டிவ் டெஸ்ட், அப்புறமேட்டு இன்டர்ஃபெரான் காமா ரிலீஸ் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டு வச்சு அது இருக்கா இல்லையன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்டம்ஸ் பார்த்தோன்னா, ஃபீவர் இருக்கும், நைட் ஸ்வெட்டிங், வெயிட் லாஸ், அப்புறமேட்டு காஃபில் பிளட் வரும், காஃபிங் அப் பிளட், அதாவது நம்ம இரும்புறப்ப பிளட் ஸ்ட்ரீக்ஸ் தெரியும் நம்ம ஸ்பியூட்டமில், அதை வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.